வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், ஒன்றிய அரசு வந்து நமக்கு ஏதாவது நிதி வேணும் அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக கேட்டால் கூட வந்து எப்பவுமே கேட்டதை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் கேட்குற தோரணையை பார்த்தா அவங்க வந்து கொடுக்கவே மாட்டாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி இப்போ வந்து சொல்லியிருக்காரு. அவர் வர கூட்டத்தில் வர அவங்களுக்கும் பாஜகவுக்குமே நிச்சயமாக வந்து கூட்டணி இல்லைன்ற வர விஷயத்த அடித்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த டைமில் இவர் பேசியிருக்கிறதுல இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? உண்மையை தான் சொல்கிறாரா இல்லாட்டி என்ன டோன் அது? எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக இப்படி வந்து துணிச்சலாக ஒரு அரசு மாநில அரசு ஒன்றிய அரசு டீல் பண்ணுறதை வந்து அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் வந்து கிள்ளி வேற பார்த்துக்கிறாரு. இது கனவா இல்லை நிஜமா அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு தெரியல. பக்கத்தில் இருக்கணும்னா கிள்ள சொல்கிறாரு. ஒரு அமைச்சர் வந்து ஒன்றிய அரசை பார்த்து உங்கள் அப்பா வீட்டுக்கா சார், உங்கள் அப்பா வீட்டுக்கா சார், கொடுக்க வேண்டியதானே, நாங்கள் வரிகட்டுற காசு தானே, எங்கள் மக்கள் பாதிக்கப்படுறாங்கல்ல, எங்கள் மக்கள் மலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, எங்கள் மக்களுக்கு வந்து இப்போ வெள்ளம் வந்திருக்கு, அவங்களுடைய உடைமைகள் பாதிக்கப்பட்டிருக்கு, நிவாரணப் பணிகள் நாங்கள் மேற்கொள்ளணுமா இல்லையா, காசு கொடுக்க வேண்டியதானே கேட்குறாரு. எதுக்காக கேட்டார்? நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினாக வச்சுருக்கோம்னு ஒரு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த இதுக்காக தான் அவருக்கு அந்த பதில். நீ என்ன பேசுகிறாயோ அது மாதிரி தான் வந்து எதிர்வினையும் வரும். உடனே வந்து நிர்மலா சீதாராமன் வந்து வளர வேண்டிய ஒரு பையன், இப்படிலாம் பேசலாமா, பாஷை ரொம்ப முக்கியம் இல்லையா, பாஷையை ரொம்ப அப்படி இப்படிலாம் வந்து உருட்டினாங்க. என்ன அதாவது ஒழுங்காக அவர் பதில் சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. நான் எங்கிட்ட என்ன ஏடிஎம் மிஷினாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சொல்லும்பொழுது ஒரு ரிப்ளை வந்து இது தான் வரும். ஏன்னா வந்து இந்தியாவில் அதிக வரியை கட்டக்கூடிய மாநிலங்களில் நம்ம தான், நமக்கு வந்து பணம் தர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. நம்ம கேட்குறது நம்ம காசை, தேசிய பேரிடர் நிதின்னு நீங்கள் எடுத்து வச்சுருக்காங்க, அந்த காசையாக மூலக்கூடியா அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லி அதுவும் வந்து நம்மளுடைய நிதி அமைச்சர் ரொம்ப அழகாக சொன்னார். இவங்க காசை எதிர்பார்க்காம நாலு வட்டிக்கு நாங்கள் வந்து கடை வாங்கியிருக்கோம் பேங்க்கில், நான் வர ஆண்டுக்கு நாலு வட்டிக்கு போட்டு கைமாற்று வாங்கி உடனடியாக மக்களுக்கு பணத்தை கொடுத்தாச்சு. இவங்க இவங்க என்றைக்கு இவங்க காசு தர்றது, இவங்க நம்ம இன்றைக்கி மக்களுக்கு காசு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் பேங்க்கில் கடை வாங்கி கொடுத்தாச்சுன்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி முதல் முறையாக பார்க்குறாரு. இப்படி இன்னையா இப்படி குத்துறாங்க, இப்படி அடிக்கிறாங்க, எழுத்து பேசலாமா, ஒன்றிய அரசு எழுத்து பேசலாமா, நிமிர்ந்து நிற்கலாமா, இப்படிலாம் வந்து ஒரு அதிசயமாக இருக்குது. அதனால் அவர் சொல்கிறார், நல்லபடியாக கேட்டாலே தரமாட்டாங்க, இப்படிலாம் கேட்டா அப்படின்னா இப்படி தான் கேட்கணும். காசு கேட்கறது, காசை கொடுத்து வச்சுட்டு நம்ம இப்படி தான் கேட்கணும். அவர் 4.5 வருஷம் அவர் எப்படி இருந்தார்னா, அவர் போய் வந்து மோடியிடம் கோரிக்கை மனைவி அளித்தேன்னு சொல்லும்போது அவர் கோரிக்கையை படிப்பார். பார்க்கும்போதே வந்து பரிதாபமாக இருக்கும். இதுக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் போய் நம்ம வந்து ஏதாவது நின்று பிச்சையாத எடுத்துடலாம் இந்த மாதிரி தான் வந்து போய் உட்காந்துருப்பார். அந்த உடல் மொழி எல்லாமே அதுலாம் வந்து இவர் முதல் முறையை பார்க்கறனால இப்போ சொல்கிறாரு. வேற என்ன கூடுதலாக வந்து அவர் வந்து ஒன்றிய அரசு கண்டித்து சில தீர்மானங்கள்லாம் போட்டிருக்காங்க, அதை வலியுறுத்தி கண்டி ரொம்ப அதெல்லாம் கிடையாது வலியுறுத்தி. ஏன்னா இப்போ சிறுபான்மையின் காவலருங்கிற பட்டவருக்கு வந்துட்டு இருக்கு. குறிப்பாக வந்து எஸ்டிபிஐன்னு ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியை வந்து இவரை கூப்பிட்டுருக்காங்க மாநாட்டுக்கு. ஏன்னா இப்போ சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலராக மாறிட்டு இருக்கார். சிஏ சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர் இந்த பழனிசாமி தான். இந்த நாட்டில் சொந்த நாட்டில் பிறந்த நாட்டில் அது அவர்களுடைய நாடு, அந்த அந்த நாட்டுக்குள்ளேயே அவர்களை வந்து அகதிகளாக்கக்கூடிய ஒரு சட்டம் தான் வந்து சிஏ சட்டம். இதேமாதிரி பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய வேறு மதத்தவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து அகதிகளாக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த சிஏ சட்டம் வருது. அதற்கு வேறு எதுக்குமே போகாத பழனிசாமியினுடைய எம்பிக்கள் பூரா போய் வரிசையில் நின்று அங்கே வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தாங்க. முகமது ஜான்னு சொல்லி அதில் ஒரு சிறுபான்மை அமைச்சர் இருந்தார், இவர் எம்பி, அவரையும் கூட்டிகிட்டு போய் வச்சு ஓட்டு போட வச்சாங்க. அந்த கொடுமையும் பண்ணாங்க. தன்னுடைய மதத்துக்கு எதிராக இனத்துக்கு எதிராகவே தன்னை வந்து வாக்களிக்க வைத்த ஒரு குடும்பம் தாங்க முடியாமல் அவர் செத்து போயிட்டார். என்ன இந்த அளவுக்கு வந்து இவர்கள் வந்து சிறுபான்மைக்கு எதிராகவே இயங்கினாங்க. நீ இப்போ மட்டும் இல்லை, ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பாபர் மசூதியை இடித்து விட்டு அங்கே ராமர் கோயில் கட்டுவதற்கு இங்கிருந்து தமிழ்நாட்டிலேருந்து செங்கல் அனுப்பினாங்க. அந்த செங்கல் போகிற செங்கல் எடுத்துகிட்டு போகிற யாத்திரையை இங்கேருந்து தொடங்கி வைத்தது யார்? ஜெயலலிதா. ஆர்எஸ்எஸ் இங்கிருந்து போய் பாபர் மசூதியை இடித்து விட்டு செங்கல் வச்சு ராமர் கோயில் கட்டுவதற்கு ஆனால் செங்கலை இங்கிருந்து அனுப்புகிறோம்னு சொல்லி ஒரு விழா நடத்தினாங்க 90களில். அந்த விழாக்கு தலைமையேற்று அந்த செங்கலை தொட்டு ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி வச்சது யாருன்னா ஜெயலலிதா. ஜெயலலிதா வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒரு அது சொல்ல போனால் மிக மோசமாக இந்தியாவை இன்று வரைக்கும் வந்து கூறுபட்டுருக்கக்கூடிய அந்த பாபர் மசூதி இடிப்புக்கான அந்த வேலையில் வந்து வாழ்த்தி அனுப்பி வச்சது ஜெயலலிதா. இதுதான் தொடர்ந்து வந்துட்டுருக்குது. இன்னும் சொல்ல போனால் எம்ஜிஆர் மருத்துவமனையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா காஞ்சி 3 முனிவர்களும் யாகத்தில் இருக்காங்க,
மூன்று முனிவர்கள் வந்து யாகம் செஞ்சு எம்ஜிஆர் எப்படியாவது பொழைச்சி வரணும்னு வேண்டிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வந்து கோயில் கோயிலாக யாகம் நடத்துது அப்படின்னு செய்தி வந்தது. எப்படி ஜெயலலிதா மருத்துவமனை இருக்கும்பொழுது அந்த அதிமுகவை சேர்ந்தவர்கள் வந்து கோயில் கோயிலாக போயிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி எம்ஜிஆர் மருத்துவமனை இருக்கும்போது ஆர்எஸ்எஸ் வந்து கோயில் கோயிலாக போயிட்டு இருந்தாங்க. காஞ்சி முனிவர்கள் மூன்று பேரும் வந்து தவம் இருக்கிறார்கள், அவர் தியானம் பண்ணுறாங்க, எம்ஜிஆர் உடனே நல்லபடியாக பொழைச்சி வரணும்னு சொல்லி தியானம் பண்ணுறாங்கன்னு சொல்லி செய்தி வருது. அப்போ யாருக்குமே துடிக்காத அவர்களுடைய ரத்தம், அவர்களுடைய அந்த தசை வந்து இவங்களுக்கு ஆடுதுன்னா, ஏன்னா இவர்களும் அவர்கள் தான். அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அடிமைத்தனத்தை வந்து அவர்களை விஞ்சியவர் இல்லை எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இவர் சிறுபான்மையின் பாதுகாவலர்னு சொல்லிக்கிறாரு. இவரை வந்து ஒரு இஸ்லாமிய கட்சி வேற கூப்பிடுது. இந்த மா இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரம் பாருங்க. அது வந்து இவர் ஃபங்க்ஷனுக்கு வேற போகிறாரு, ஏன்னா அவர் வந்து பிஜேபி விட்டு விலகி வந்துட்டாராம். இவர் வந்து இப்போ வந்து மக்கள் மத்தியில் என்னென்னா திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை இப்போ இஸ்லாமிய வாக்குகளையும் கிறிஸ்துவ வாக்குகளையும் வந்து பிரித்து எடுக்கணும், அதுதான் இவர் கொடுக்கக்கூடிய அஜெண்டா. அந்த அஜெண்டாக்காக இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காரு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவருக்கு அவனை வந்து திட்டினா இவருக்கு ஏன் கோவம் வரணும்? ஒன்றிய அரசை வாடா போடான்னு பேசுனா இவருக்கு ஏன் கோவம் வரணும்? இவர் வந்து அது என்னதான் இருந்தாலும் இப்படிலாம் பேசக்கூடாது, யோ இப்படிதான் ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி பேசுனா பணம் கேட்டால் இந்த உடனடியாக ஒன்றிய அரசு வெள்ள நிவாரணத்துக்கு பணத்தை விடுவிக்கணும்னு கேட்டால், நாங்கள் என்ன ஏடிஎம் மிஷினை வச்சுருக்கணும்? உண்மையாலுமே ஏடிஎம் மிஷின் அவங்க தான் வச்சுருக்காங்க. மத்திய ரூபா அச்சடிக்கிற பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. அடித்தாவது கொடு, காசு இல்லாட்டினாலும் அடித்தாவது கொடு, அப்படி தானே கேட்க முடியும். அப்படி கேட்டதுக்கு அது இப்படிலாம் கேட்கலாமா, இவ்வளோ கோவப்படலாமா அப்படின்னா இப்படி தான் கோவப்படணும். சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா இப்படி தான் கோவப்படுவேன். சார், இப்போ இபிஎஸ் வந்து இப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஏற்கனவே முதலமைச்சரா இருந்தவர், ஆனா அம்மா வந்தோடனே அந்த பதவி அவங்க கேட்டேன்னு அவங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி சின்னம்மா கேட்டாங்க அவங்களுக்கும் கொடுத்துட்டேன். துரோகிலாம் வந்து நான் கிடையாது, நான்லாம் வந்து வாய மூடிட்டு அமைதியா இருக்கேன். நான்லாம் பேச ஆரம்பிச்சேன்னா இபிஎஸ் வந்து தீஹார்ல தான் இருக்கணும், ஒரு டீசெண்டா நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. பேச ஆரம்பிங்க, தீஹாருக்கு அனுப்புங்க. ஏன்னா அவருக்கு வந்து சென்னை சென்ட்ரல் ஜெயில் வாவான்னு இருக்குது. ஏன்னா அவர் எந்த ஜெயிலுக்கு போகிறதுன்னு சொல்லி அவர் வந்து அந்த பத்மினி டென் பேசே அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உருட்டி விளாண்டுகிட்டு இருக்காரு. எங்கே போகலான்னு இவரு பேசுகிறது தீகாருக்கு அனுப்பட்டோம், ஏதோ ஒரு ஜெயிலுக்கு போகிறது உரியது உறுதிங்க. ஏன்னா வந்து அவர் மீதான வழக்கு இல்லை அந்த அந்தளவுக்கு இருக்குது. ஒன்றிய அரசு மட்டும் மாறுச்சுன்னா நீதிமன்றங்களுடைய சார்பு, ஒன்றிய அரசனுடைய அனுசரணை இதன் காரணமாகவே தப்பிச்சுட்டு இருக்காரு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் ஒன்றும் இல்லை. அவர் சயான் மற்றும் மனோஜ் மற்றும் சயான் வந்து என்ன பண்ணுறாங்க, நாங்கள் கொள்ளையடித்தோம், உள்ளே போய் கொலை பண்ணிட்டு உள்ளே போனோம், டாக்குமெண்ட்டுகளை எடுத்தோம், வெளியில் வந்தோம், இந்த இடத்துல இருந்து ஃபோன் பண்ணோம், இந்த ஃபோன் இவருக்கு போச்சுங்கிறது சொல்லியிருக்காங்களா இல்லையா? அந்த ஃபோன் போனதுக்கான அந்த அத்தாட்சி வந்து ட்ராய் தான் கொடுக்கணும். ட்ராய் மட்டும் அதை கொடுத்துருச்சுன்னா அடுத்த நிமிஷம் வந்து பழனிசாமி உட்கார வச்சு விசாரணை ஆரம்பிச்சுருவாங்க. ஏன்னா அவ்வளவு ஆதாரபூர்வமாக மாட்டியிருக்காங்க. அதனால் அடுத்த செகண்டே வந்து விசாரணை ஆரம்பிச்சிடும். அதுக்கெல்லாம் வந்து கொலை கேஸில் போகிறாரா, கொள்ளை கேஸில் போகிறாரா, இன்னும் சொல்ல போனால் அந்த சம்மந்தி மேலே டெண்டர் கொடுத்த கேஸில் போகிறாரா, அதில் கூட பார்த்தீங்கன்னா 4,500 கோடி ரூபா டெண்டர்னா ஏங்க 4,500 கோடி ரூபா ஊழல்னு சொல்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அதாவது டென்ஷன் ஆகிறாரு. அதை நான் வாங்கினது 10% தான் கமிஷனு, ஏங்க 4,500 கோடி ரூபாய் ஊழல் ஊழல்னே சொல்கிறீங்க? 4,500 கோடி ரூபாய் தான் வந்து டெண்டர் அமௌண்ட்டே, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால் 4,500 சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. நான் வாங்கினது 10% தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உருட்டிகிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாம் அவர் இருந்தாலும் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர் இந்த பக்கம் பொதுக்குழு நடத்தினாலும் அவர் உடனே வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் கோயம்புத்தூர் போய் வச்சு ஏதோ அரசாங்க ரகசியம் அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் இல்லாட்டி சொல்லிடுவேன்னு வேறு மம்முட்டி ஆட்டம் நீ பேச வைக்காதீங்கடா பேச வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேசுங்க, நீங்கள் வந்து ஏன் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? இதை விட தாழ்வான நிலைக்கு நீங்கள் போக போகிறது கிடையாது. உங்களை வேட்டி கூட கட்டப்பட மாட்டேன்ட்டாங்க, ஏடிமிக்க வேட்டி கட்டக்கூடாது, ஏடிமிக்க கொடி கட்டக்கூடாதுன்ட்டாங்க. இதை விட ஒரு மோசமான நிலைமை வந்து ஓபிஎஸ்க்கு வரப்போகிறது கிடையாது. இப்போ கூட நீ பேசலைன்னா அப்போ நீ வந்து ஏதோ ஒன்றுமே இல்லையன்னு அர்த்தம், அல்லது நீ எதற்காகவோ காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான் சொல்ல முடியும். நீங்கள் யாகம் பண்ண அண்ணிலேருந்து காத்துட்ருக்கோம். இன்னொன்று நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து எடப்பாடியினுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டினுடைய நலன்கள் உரிமைகள் ஒரு 30 விழுக்காடு போயிருக்குது அப்படின்னா, ஒரு 75 நாளில் ஓபிஎஸ் வந்து ஜெயலலிதாவுடைய மரணப்படுகையில் இருந்த அந்த 75 நாள் பொறுப்பு அமைச்சராக இருந்தார் இல்லையா, அதில் வந்து 70 விழுக்காடு போயிருக்கு. நீட்டுக்கான கையெழுத்து, உதய மின் திட்டம், எல்லா வகையான விஷயமும் பார்த்தீங்கன்னா வந்து அது காலகட்டம் தான். நீங்கள் இந்த சிங்கப்பூர்லேருந்து ஆப்டிக் ஃபைபர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் கரையேறக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஜெயலலிதா நிப்பாட்டி வச்சிருந்த திட்டம்.
இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு தெரியாமலேயே ஜெயலலிதா எதிர்த்த நீட் போன்ற விஷயங்கள், உதய மின் திட்டம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நம்மளுடைய மாநில நலனை கொண்டு போய் நம்மளுடைய குடுமையை கொண்டு போய் ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே எப்போ நடந்ததுன்னா ஓபிஎஸ்டைய காலகட்டம் தான். மிக மோசமான ரெண்டு பேர் ஒரு இதுக்கு பேருக்கு ஒரு பேச்சு வச்சுக்கிட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய நலனை மிக மோசமாக கெடுத்தவர் யார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஓபிஎஸ் தான் மிக அதிகமாக கெடுத்தவர். மிக மோசமான ஒரு அடிமையாக ஒன்றிய அரசுக்கு இருந்தவர் வந்து ஓபிஎஸ். இவர் அடிமையான இவர் தந்திரசாலி. இவர் வந்து என்னென்னா தனக்கான காசுகளை இவர் வந்து லாபம் ஈட்டிக்கிட்டார், தனக்கான ஆட்களுக்கு சம்பாரித்து கொடுத்துக்கிட்டாரு, தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்ப்பதற்கான கொள்ளையடித்து வச்சுக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இவர் எப்படின்னா தமிழ்நாட்டினுடைய எல்லா விதமான உரிமையை விட்டு கொடுத்தது. ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் வந்து ஜெயலலாட்சி காலத்தில் போகவே கிடையாது. ஓபிஎஸ் ஆட்சியில் இருக்கார். ஓபிஎஸ் ஆட்சியில் இருக்கும்போது ஜனவரி 29 வந்து அனுமதி தரப்படுகிறது சென்னையில். அதை காரணம் கேட்டிங்கன்னா இப்பயும் அவங்க வந்து வாங்கிட்டுருக்காங்க. இதெல்லாம் காரணம் யாருன்னா ஓபிஎஸ். மிக மோசமாக தமிழ்நாட்டினுடைய நலனை இந்த கடந்த ஒரு 100 மிக மோசமாக தமிழ்நாட்டினுடைய நலனை கெடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் தான். அதனால் வந்து ஓபிஎஸ்க்கு எந்த தகுதியுமே கிடையாது. அவர் சும்மா சொல்கிறார் என் கையில் இருக்க வெளியில் விட்டுனா திகார் போடுறேன்னு இந்நேரம் திகாருக்கு அனுப்பியிருப்பார் பழனிசாமி. அவர்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிறது அர்த்தம். சரி, அதே இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் அவங்களுடைய 100 விழா கொண்டாடத்துக்கு தீர்மானம் வந்து எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயலலிதா அவங்கள்தே இவங்க வந்து சரியாக பண்ணுறாங்களா, எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து இவங்க சரியாக இதெல்லாம் கொண்டாடுறாங்களான்றதே சந்தேகமாக இருக்குது. இப்போ இவங்களுக்கு ஜானகி அம்மாக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க திடீர்னு ஜானகியை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கு, அவங்களுக்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி. அதாவது கடந்த ஆண்டே வந்து ஜானகியினுடைய 100 தொடக்க விழா வந்துருச்சு. இந்த ஆண்டு முடிஞ்சிருச்சு. 100 தொடக்க விழாவில் போய் முதலமைச்சர் அந்த கல்லூரியில் போய் பேசினார். ஜானகி அம்மாளுடைய கல்லூரியில் போய் முதலமைச்சர் பேசும்பொழுது பல்வேறு கருத்துக்களை அரசியல் ரீதியான பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக வந்து ஜானகி வந்து முதலமைச்சர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அனுமதி கேட்டது. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் வந்து அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுக்காமல் 1991 to 1995 வரை வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த வரைக்கும் வந்து ஜானகி அம்மாளை வந்து வேண்டுமென்றே அந்த கல்லூரிக்கு அனுமதி கொடுக்காமல் வதைப்படுத்தியது. கலைஞருக்கு ஃபோன் பண்ணி வந்து ஜானகி அம்மாள் பேசியது, உடனடியாக அவருக்கு ஒப்புதல் கொடுத்தது. இது எல்லாமே வந்து முதலமைச்சர் கடந்த ஆண்டே பேசிட்டார். இன்றைக்கி வந்து திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அறிக்கை விட்டுருக்காரு, யோ 100 முடிஞ்சு போச்சு, இந்த பேருக்கு ஏதோ பண்ணணும்னு பண்ணாதீங்கடாடே, முடியடா பாவம்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிக்கை இருந்துச்சு. என்னென்னா ஜானகி 100 முடிஞ்சிருச்சு. ஜானகி 100 விழாவினுடைய நூற்றாண்டு தொடக்க விழாவில் போய் முதலமைச்சர் பேசி அது செய்தியாகி ஊர் பூரா வந்து எல்லா பத்திரிகைகளையும் வந்து அதிலும் சுவைபட ஒரு முதலமைச்சருடைய பேச்சு கருத்துக்கள் எல்லாமே பேசினது எல்லாமே வந்து இன்றைக்கி வரைக்கும் யூடியூப்பில் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தான் அறிவிக்கிறாங்க. என்ன கணக்குன்னே தெரியல. ஏன்னா எம்ஜிஆருக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க, ஜெயலலிதாவினுடைய மறைவு நாளுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு கணக்காக இருக்குது, December 5, 4 தெரியல. இந்த மாதிரி விதவிதமான கணக்குகளை சொல்லி 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 வந்து அதிமுக என்பதே ஒரு மர்ம கூடாரமாக தான் இருக்குது. அந்த வகையில் தான் இப்பயும் பார்த்திங்கன்னா ஜானகி எம்ஜிஆருனுடைய 100 விழா நான் கொண்டாடுவோன்னு அறிவிச்சிருக்காங்க. என்றைக்கோ கொண்டாடி தொடங்கி போங்கன்னு விட முடியும். ஏன்னா ஜானகி குடும்பத்தார் வந்து போன வருஷமே ஆரம்பித்து இந்த வருஷம் நிறைவடைஞ்சிருச்சு 100 விழா. முதலமைச்சர் அவங்க வந்து என்னென்னா இன்னும் ரொம்ப மரியாதையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஒரு பெண் முதலமைச்சராக இருந்த ஜானகி அம்மையாருக்கு வந்து 100 விழாவை தொடக்க விழா வந்து முதலமைச்சர் வந்து தொடங்கி முதலமைச்சரும் வந்து என்னை வந்து அவரை வந்து 15 தெரியும், நான் என்ன வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து என்னை படிக்க சொல்லுவாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் அந்த விழாலெல்லாம் பேசினார். தன்னை பற்றியும் வந்து அக்கறையோடு இருந்தாங்க. கலைஞர் வீட்டு பிள்ளை அப்படி இருந்தாலும் கலைஞர் வீட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீதும் அக்கறையாக இருந்தாங்க ஜானகி அம்மையார்னு சொல்லி முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. இது எல்லோரும் படித்தோம், எல்லோரும் பார்த்தோம். இவங்க பார்த்தீங்கன்னா இந்த பொதுக்குழு ஒன்று வச்சு விட்டு திடீர்னு எங்கேருந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க தெரியல. அந்த பொதுக்குழுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்களா, பழைய நாடாளுமன்றம் வச்சுருந்தாங்க, அதையும் புதுசு வைக்கல, அது என்ன நாடாளுமன்றமுடைய ஸ்டைலில் வச்சுருந்தாங்க இவங்களுக்கு. அதாவது மோடின்னு ஒரு அரசு நடக்குது, அது சபைப்பட்டி மாதிரி ஒரு நாடாளுமன்றத்தை கட்டியிருக்காரு, அங்கே போய் போனால் தானே தெரியும். நீங்கள் அதை என்னைக்காவது வர சொல்லுவாங்க. ஏதாவது என்ன இந்த சொன்னாங்க தெரியுமா, நாங்கள் வந்து நாடாளுமன்றத்தை வந்து முடக்கி வைத்திருந்தோம், 22 முடக்கி வச்சுருந்தோம். என்னன்னா மோடிக்கு எதிராக வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போது வந்து இங்கே நாடாளுமன்றத்தை காவிரி பிரச்சனைக்காக முடக்கிறாங்க. 37 MPக்கள் சேர்ந்து முடக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா மோடியை காப்பாற்றுறதுக்காக பண்ணாங்க. அதனால் இவங்க எந்த எங்கே இருக்கோம்னே தெரியல. முதல்ல ஆக்சுவலாக வந்து அதுக்கு பழைய நாடாளுமன்றத்துக்கு பதிலாக சென்ட்ரல் ஜெயில், திகார் ஜெயில் ஏதாவது ஒன்று வச்சுருந்தாங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். ஏன்னா அடுத்து அங்கே தான் போகிறாங்க. சார், இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து நயா யாத்திரை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவர் நடத்தின பாரத் ஜோடு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் மக்கள் மத்தியில் அவருக்கு வந்து கிடச்சிது. ஸோ இப்போ ஆரம்பிக்க போகிற இந்த நயா யாத்திரைக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்?
காங்கிரஸ் வந்து மீண்டும் வந்து நல்ல விஷயத்தை பண்ணுது. ராகுல் காந்தி மட்டும்தான் உழைக்கிறாங்க மட்டும் தெரிய வருது. ஏன்னா பாரத் ஜோடா யாத்திரை தமிழ்நாட்டில் தொடங்கி கிழக்கில், அதாவது தெற்கில் தொடங்கி வடக்கு நோக்கி அவருடைய பயணம் இருந்தது. இப்போ வந்து கிழக்கில் தொடங்கி மும்பையில் முடிக்கிறார். ஒரு நல்ல விஷயம். இந்தியாவின் குறுக்கும் நெடுக்குமாக அவர் வந்து போகும் பொழுது இந்தியாவினுடைய குறிப்பாக பாரத் ஜோடா யாத்திரைக்கு பிறகு வந்து அவருடைய மாற்றங்கள், லல்லு பிரசாத் கூட போய் வந்து சமைத்து சாப்பிட்டதாக இருக்கட்டும், பல மாற்றங்கள் அவருக்குள்ளே உருவாகுது. ஏன்னா கலாச்சார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இந்தியாங்கிறது வந்து ஒரு பல்வேறு நாடுகளுடைய கூட்டமைப்புங்கிறது அவருக்கு புரிய வருது. புரிய வரும் பொழுது இவர்கள் எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருந்த இந்தியாங்கிற ஒரு அமைப்புக்காக தங்கள் மொழியை இழந்து கொண்டு இருப்பவர்கள் இருக்காங்க. தங்களுடைய மைதிலி மொழியாக இருக்கட்டும், பல்வேறு காளி போன்ற மொழியாக இருக்கட்டும், போஜ்புரி போன்ற மொழி, தங்களுடைய மொழியை, சொந்த மொழியை இழந்து இந்திங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்டு இந்தியாவுக்காக எல்லா தங்களுடைய அடையாளங்களை திறந்து வாழக்கூடிய மக்களாக இருக்கட்டும், அடையாளங்களை கூட திறக்க மாட்டோம், இந்தியை கற்றுக்கொள்ள மாட்டோம், ஆனால் இந்தியாவுக்காக உயிரை கூட கொடுப்போம்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு போன்ற மாநிலங்களாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து ஒரு நாடு முழுக்க குறுக்கும் நெடுக்குமாக நடந்து பார்க்கும் பொழுது தெரிய வருகிறது. அப்புறம் இந்தியாங்கிற ஒரு இந்த ஐடியாவுக்கு கொடுக்கக்கூடிய விலை, எவ்வளோ பெரிய விலையை வந்து இந்த நாட்டு மாநில மக்கள், இந்த நாட்டு மக்கள் கொடுத்துட்ருக்காங்கிறது தெரிய வரும் பொழுது அவருக்கு வந்து இந்தியாவை பற்றி ஒரு புரிதல் வரும். இப்போ 50 வயசு ஆயிடுச்சு, 52 வயசு ஆயிடுச்சு, 53 வயசு ஆயிடுச்சு, திருப்பூர் யாத்திரை போகிறார். அவர் கிழக்கிலேருந்து தொடங்கி வந்து மேற்கில் வந்து மும்பையில் முடிக்கிறாரு. இதற்கு இடையில் அவர் மட்டும் உழைத்து கொண்டிருக்கிறார். காங்கிரஸில் வந்து இப்போ கார்கே போன்ற தலைவர் இருக்காங்க. கார்கே ஒரு நல்ல தலைவர், உண்மையாலுமே மதிக்கப்பட வேண்டிய தலைவர், குறிப்பாக வந்து தென்னாட்டை சேர்ந்தவர், திராவிடத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர். நாங்கள் வந்து இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், திராவிட இன மக்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள், நீங்கள் வந்தேரிகள் சொல்லி காங்கிரஸ்குள்ளே இருந்துக்கிட்டே பேசக்கூடிய ஒரு ஆற்றலாளர் அவர் இருக்கார் தலைமையில். ராகுல் இருக்காங்க. மற்ற ஆட்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? காங்கிரஸினுடைய மாநில தலைமைகள், மற்ற மாநில தலைமைகள்லாம் எப்படி இருக்குதுன்னா, இந்த முறை நடந்த 5 மாநில தேர்தலில் 4 காங்கிரஸ் வென்று இருக்க வேண்டும். அப்படியான ஒரு வாய்ப்பு, அருமையான ஒரு வாய்ப்பு, இந்தியா கூட்டணிங்கிற ஒரு வாய்ப்பை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ரொம்ப அழகாக அவர் கடந்த மார்ச் 1 அவருடைய பிறந்த நாளில் அவர் வந்து சொன்ன சொற்களின் மூலமாக அவர் ஆரம்பித்து வைத்தார். அவருக்கு பிறகு அதுக்கு ஒரு உருவானை வந்துச்சு. காங்கிரஸினுடைய மூத்த தலைவர்களுடைய பேச்சை கேட்டு தனித்து நிற்கிறோம்னு சொல்லி நின்று நாசமாக போயிட்டாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு இந்தியா கூட்டணியாக இருந்து அந்த 4-5 மாநில தேர்தலை எதிர்கொண்டிருந்தால் கண்டிப்பாக 4 மாநிலத்தை, 1 மாநிலத்தை மட்டும் ஜெயிச்சாங்க இல்லையா, மீதி இருக்கக்கூடிய சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான்லையும் ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டணியாக இருந்து ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இருக்கும். ஏன்னா அவனுடைய சித்தாந்தம் ரொம்ப ஈஸியான சித்தாந்தம், வலதுசாரி சித்தாந்தம் எப்பயுமே வெற்றிகரமான சித்தாந்தம் இருப்பதற்கான காரணம் என்னென்னா, வலதுசாரினா என்னென்னா, ஏற்கனவே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும்பா, இதுதான் வலதுசாரி சித்தாந்தம். இப்போ ஏற்கனவே இருக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், சாதி மதம் அந்த கோட்பாட்டு விதிகள் எல்லாமே வந்து அப்படியே இருக்கிறது. அப்போ அதில் இருந்து அனுபவிக்கக்கூடியவன் விட்டுத்தர மாட்டான். அதனால் அதுக்காக வந்து உயிரை கூட கொடுத்து வந்து போராட தயாராக இருப்பான். ஏன்னா அவனுடைய பேரன் பேத்திகளுக்கு அந்த சலுகை போய் சேரணுங்கிறதுக்காக. இப்போ மாற்றத்தை விரும்புபவர்கள் தான் வந்து ரொம்ப கடுமையாக வந்து உழைக்கணும். அப்போ மாற்றத்தை விரும்புபவர்கள் தன்னை போல இருக்கக்கூடிய ஆட்களோடு ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டு அதன் மூலமாக ஒரு சக்தி, ஒரு நட்பு சக்தியாக மாறி அவர்கள் வந்து ஒரு போராட்டம் பண்ணணும். அந்த அடிப்படையில் தான் இந்த இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. சின்ன சின்ன ஒரு வாக்கு வித்தியாசங்களில் வந்து சட்டீஸ்கர்லேயும் மத்திய பிரதேசலையும் பார்த்தோம்னா நம்ம கண் தெரிஞ்சு அவங்க இழந்திருக்காங்க. காங்கிரஸ் ஆட்சி அங்கே வந்திருக்கும். இழந்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா இவர்களுடைய முடிவு தான். இப்போ ராகுல் காந்திக்கு இப்போ நடந்து வரப்போகிறாரு, அவருக்கு தெரியும். ஏன்னா வரக்கூடிய நாட்கள் வந்து சீக்கிரமே வரப்போகிறார். ஏன்னா தேர்தல் வந்துருச்சு. இப்போ இன்னும் ஒரு 3-4 மாதங்களில் வந்து தேர்தலுக்கான அறிவிப்புகள் வந்துடும். 3 மாதத்தில் வந்துருச்சுன்னா அதற்கு பிறகு வந்து கடுமையான வேலை இருக்கணும்னால சீக்கிரமே அவர் முடிப்பார்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பயணம் தேவையான பயணம் தான். அந்த பயணத்தின் போது அவர் புரிந்து கொள்ள வேண்டியது, கூட்டணி இந்தியா என்பதே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு இனங்களுடைய கூட்டணி, பல்வேறு தேசிய இனங்களுடைய கூட்டமைப்பு தான் இந்தியா. அப்படி இருக்கும்போது இங்கே கூட்டணி மட்டும்தான் சாத்தியமாகும், ஒரு கூட்டு அரசு மட்டும்தான் சாத்தியமாகும். திமுகவினுடைய ஆரம்பத்திலேருந்தே இருக்கக்கூடிய மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, இதுதான் திமுகவினுடைய முழக்கமாக இருக்கிறது. அதற்கான காரணத்தை, நியாயத்தை ராகுல் காந்தி இந்த பயணத்தில் புரிஞ்சுக்கணும். அதனுக்கு இதற்கு பிறகாவது காங்கிரஸ் போன்ற ஒரு தனியாக ஒரு பெரிய இயக்கமாக இருந்துக்கிருக்கணும் அல்லது அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய நினைப்பெல்லாம் கைவிட்டு விட்டு நீங்கள் பெரிய இயக்கமாக இருந்தாலும் கூட அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய, அனைத்து மாநிலத்தினுடைய கட்சிகளையும் அணைத்து செல்லக்கூடிய ஒரு கூட்டணியாக இருந்தால்தான் இந்தியாங்கிற அமைப்பு இன்னும் சிறப்பாக இருக்கும். அதை இந்த பயணத்தில் அவர் புரிஞ்சுக்குவார். ஸோ ராகுல் காந்தி வந்து இந்த அதாவது எலெக்ஷன் கிட்ட வருது, அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களை போய் சந்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காரு. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் அழகாக செல்ஃபி பாயிண்ட் வைக்கிறது,
இந்த மாதிரி அப்படியே லைட்டா லைட்டா முடிச்சுட்டு போயிடுறாரு. அவங்களுக்கு அது போதுமா இருக்குது பாருங்க சுமையா. அதாவது எல்லா ரயில் நிலையங்களையும் மோடி செல்ஃபி பாயிண்ட் 6.5 லட்சம் ரூபா செலவு ஆர்டிஐ போட்டு வாங்கியிருக்காங்க. இந்தியா முழுக்க 822 ரயில் நிலையங்களில் மோடியுடைய ஆளுவீர படம் இருக்கும். மோடியினுடைய சாதனைகள் ஸ்டார்ட் அப்பில் வந்து அவர் பண்ணியிருக்காரு, சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டுருக்காரு, இதெல்லாம் மோடியாக விட்டார். விட்டது வேற, ஆனால் மோடியினுடைய அரசினுடைய சாதனையாக சொல்லப்படுகிறது. ஓகே, அது கூட அவங்க சொல்லிக்கலாம், வெளியில் ஒரு விளம்பரப்படுத்திக்கலாம், ஒரு அரசு தங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கலாம். ஓகே, அந்த செல்ஃபி பாயிண்ட்டுக்கு 6.5 லட்சம் ரூபா செலவு. 6.5 லட்சம் கோடியா இல்லை வெறும் 6.5 லட்சம்? இல்லை, ஒரு பாயிண்ட்டுக்கு, ஒரு நிரந்தரமாக ஒரு செல்ஃபி பாயிண்ட் அங்கே வைக்கிறாங்கன்னா அதுக்கு 6.5 லட்சம் ரூபா செலவு. 822 ரயில் நிலையங்களில் வச்சுருக்காங்க. அவன் அவன் ட்ரெயினுக்கு போவானா, நின்று செல்ஃபி எடுத்துகிட்டு இருப்பானா, என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் பாருங்களேன், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அந்த வட இந்திய கவுபெல்ட்னு சொல்லக்கூடிய மாநில மக்களுக்கு தேவைக்குரிய உரிய விஷயமா இருக்குது. இதை வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுருக்காங்க. இவங்க ஐக்கியூ லெவலுக்கு இதை நம்ம சொன்னோம்னா மனிதர்கள் மனித தாழ்த்தி சொல்கிற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு கல்வி போய் சேர விடாமல் பண்ணுறாங்க. வட இந்திய மக்களுக்கு கல்வி போய் சேராம, அவங்க ஹிந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் லட்சக்கணக்கான பேர் வந்து ஃபெயில் ஆகிறாங்க. காரணம் என்னென்னா, பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், ஓபிசிகள் இவங்கெல்லாம் படித்து முன்னேறக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதுக்கு ஒரு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ அவ்வளோ வேலையும் செய்கிறாங்க. அதன் காரணமாகவே அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர்கள் வந்து நல்ல வளமாக இருக்காங்க. அவன் பிள்ளையெல்லாம் பார்த்திங்கன்னா கனடாலேயும் அமெரிக்காலேயும் யூகேலேயும் இல்லை யூரோப்லேயும் செட்டில் ஆயிடுது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அவனுடைய சந்ததியினர் பார்த்திங்கன்னா அந்த செட்டப்பை அப்படியே காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இங்கே தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள், கர்நாடகான மாநிலங்களில் ஆண்கள் வந்து உழைத்து அந்த மாநிலத்துக்கு காசு கொடுத்துட்ருக்காங்க, அவங்க ஊருக்கு பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ பெரிய ஒரு பெரும்பாடோடு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே இருக்குது. இது அப்படியே அந்த இருக்கக்கூடிய அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, வலதுசாரிங்கிறது வந்து இருக்கிற செட்டப் அப்படியே இருக்கணும்னு நினைக்கிறது தான். அதை வந்து ரொம்ப தெளிவாகவே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நம்ம சொல்கிறோம், 6.5 லட்சம் ரூபாய்க்கு இவங்க வைக்கிறாங்களே, இதெல்லாம் என்ன பயன்னு சொல்லி. இது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி அங்கே இதாகும். ராகுல் காந்தி தெரு தெருவாக போய் பேசுகிறது, மக்களுக்காக போய் குரல் கொடுக்கறது, உயிரை பணையம் வைத்து வந்து பல போராட்டங்களில் ஈடுபடுறது, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, இவர் சிம்பிளாக ஒரு இதை வச்சோடனே செல்ஃபி வச்சோடனே ஆளுக்கு மொபைலில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் முடியும். இதில் இது வந்து என்னென்னா, கல்வி மட்டும்தான் அவர்களுக்கு வந்து அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த மாநில மக்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்களை படிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் படிக்க வைக்கிறது மட்டும்தான் மாற்றத்தை உருவாக்க முடியும். இல்லாட்டுன்னு வச்சுக்கோங்களேன், மீண்டும் மீண்டும் பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் தான். அதாவது இந்த முறை தோற்கடித்தாலும், 2024 வரப்போகிறது கிடையாது, கண்டிப்பாக பாஜகவுக்கு தோல்வி தான். ஆனால் இந்த முறை தோற்கடித்தாலும் அதை பூண்டோடு அழிக்கிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா பாஜகவினுடைய கொள்கை என்பது மிக மோசமான ஒரு கொள்கை. அப்படி கொள்கை கொண்ட ஒரு கட்சி, ஒரு வலதுசாரி சிந்தனை கொண்ட ஒரு கட்சி வந்து இந்தியாவுக்கு தேவை கிடையாது அப்படிங்கிறதா. ஏன்னா காங்கிரஸ் இருக்குது அப்படின்னா, காங்கிரஸை விட முற்போக்கான கட்சிகள் இருந்தன. காங்கிரஸ் இன்னைக்கு முற்போக்கான கட்சியாக நமக்கு தெரிகிற அளவுக்கு பாஜக இருக்குது. இதுதான் வந்து ஏற்கனவே இருந்த நிலைமையோட இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. இப்போ இந்த 80களில் இருந்த நிலைமையோட மோசமான நிலைமை நம்ம வந்திருக்கோம்னா, ஏன்னா காங்கிரஸை விட காங்கிரஸ் தான் அன்றைக்கி வந்து ஒரு பிற்போக்கான கட்சியாக தெரிந்தது. பாஜக வந்து அதை விட பிற்போக்கான ஒரு கொள்கையோட உள்ள கட்சி, ரொம்ப வலுவான கட்சியாக மாறிடுச்சு அப்படிங்கும்போது, இது இப்போ வந்து இந்த நிலைமையை வந்து முடியணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அந்த மாநில மக்களுக்கு இது பீமார் ஸ்டேட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் போன்ற இந்த மாநில மக்களுக்கு கல்வியை கொண்டு போய் சேர்க்கணும். எவ்வளோ தூரம் வந்து அடிப்படை கல்வி, கலைஞர் பண்ண மாதிரி 8வது வரைக்கும் இலோ அதாவது ஃப்ரீ ஆல் பாஸ்ன்னு போட்டு விட்டு, அதற்கு பிறகு 10th வரைங்களா வாங்க படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சு, எவ்வளோ தூரம் கல்வியை நம்ம வந்து அங்கே செலுத்துகிறோமோ அதுக்கு பிறகுதான் இது போன்ற வலதுசாரி சிந்தனையை வந்து அகற்ற முடியும். அதற்கான வேலையை 2024 வெற்றியின் போது இருக்கக்கூடிய அந்த கட்சிகள், இந்த கூட்டணியை எடுக்கணும். இப்போ எடியூரப்பாவினுடைய ஆட்சி இதை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு, ஒரு மாஸ்க்கு 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நம்ம பிராட்வேல 80 காசுக்கு சீப்படுது மாஸ்க்கு. என்ன ஒரு மாஸ்க்கு 45 ரூபா, ப்ளூ கலர் மாஸ்க் போட்டு அலையிறோமே, அந்த மாஸ்க்கு 45 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 40,000 கோடியை வந்து அதில் மட்டும் கொள்ளி அடிச்சிருக்காங்க. 40,000 கோடிங்கிறது வந்து ஒரு கோவிட், அப்போ ஒரு கோவிடில் இந்த உபகரணங்கள் வாங்கினது மட்டும் கொள்ளி அடிச்சிருக்காங்க. அப்போ வந்து அந்த எவ்வளோ சூறையாடிடுவான்னு பார்த்துக்குங்க, எவ்வளோ பணத்தை வந்து இந்த பாஜக கையில் வச்சுருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ ஒரு எடியூரப்பாவட்டே 40,000 கோடியை வந்து ஒரு விஷயத்தில் வச்சுருக்காருன்னா, 800,000 கோடிகளை வந்து ஒட்டுமொத்த பாஜக கையில் வச்சுருக்காங்க. அவர்களை எதிர்கொள்வது என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.
இதெல்லாம் கடந்து தான் வந்து வெற்றி பெற்றாகணும். ஆகவே இந்தியா கூட்டணியை முழுமையாக நம்பணும். உள்ளுக்குள்ளே பல குழப்பங்கள் வரலாம். நிதிஷ்குமார் அதை பேசினார், இவர் அதை பேசினார்னு செய்திகளை போடலாம். ஊடகங்கள் வந்து அது ஒரு 2019 தயாநிதி மாறன் பேசிய பேச்சு வந்து இப்போ வந்து ஒளிபரப்பி விடலாம். எது வேணாலும் பண்ணலாம். ஒரே இலக்கு பாஜகவை வீழ்த்துவது மட்டும்தான். அது மட்டும்தான் கவனத்தில் இருக்கணும். ஏன்னா வந்து 2024 பாஜக வெற்றி பெற்றால் இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளே வந்து ஒரு சிறைக்கூடமாக இந்தியா மாற்றப்படும். எழுதி வச்சுக்கோங்க, ஒரு கால் வாய்ப்பு கிடையாது. 99.100% வாய்ப்பு கிடையாது. ஒரு கால் பாஜக வெற்றி பெற்றால் இந்தியா என்ப இந்த நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறைக்கூடமாக மாற்றப்படும். அதனால் வந்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணி அது வந்து அதனுடைய செயல்பாடுகளை இன்னும் வலுப்படுத்தி எல்லா மாநிலங்களும் செயல்படுத்தணும். அதற்கு இவருடைய யாத்திரை கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 9 மணிக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.